வார்த்தை அகிலத்தை வெல்லும் என்றும், திருச்சபையாய் தேவஜனம் கூடும் எங்கும். திருவார்த்தை அகிலத்தை வெல்லும் என்றும், திருச்சபையாய் தேவஜனம் கூடும் எங்கும். ஆய்போல அது தழைக்கும் அலை போல. ரவீந்திரநாத் தாகூர் இப்படி சொன்னாராம், கடவுள் இந்த உலகத்தின் மீது இன்னும் நம்பிக்கை வைப்பதினால்தான் குழந்தை செல்வங்களை கட்டளையிட்டு கொண்டே இருக்கிறார் என்று சொன்னாராம். God has got some hope for the world. இந்த உலகத்தின் மேல நமக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் இன்னும் களங்கமில்லா மழலையரை பாலகர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொண்டிருப்பதற்கு காரணம் இன்னும் அவர் நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறார். நீங்க நம்பிக்கையோடு இருக்கீங்களா? நல்ல அருமையான ஜபங்களை மேற்கொண்டோம். இந்த பிள்ளைங்க உதவாது உருப்படாது அப்படின்னு நிறைய பேரை நம்ம முத்திரை குத்திருக்கோம்ல, குத்திருக்கோமா? அழகான ஞானஸ்நான பேரை வச்சுட்டு கரடி நாய் பேனை பேய் பூனை பள்ளி ஓனான்லாம் பிள்ளைங்களை கூப்பிட்டுருக்கோம். இன்றைக்கி நிறைய பேர் அதுக்காக மன்னிப்பு கேட்டோம். அப்படிலாம் கூப்பிடாதவங்க ரொம்ப பக்தியாக உட்காந்துருக்கீங்க. நான் இந்த மாதிரி ஒரு சாமானியனுக்காக தான் நான் பேசிகிட்ருக்கிறேன். எனக்கு இங்கு வருவதற்கு முன்னதாக இன்றைக்கு சிறுவர்களாக ஞாயிறு என்பது எனக்கு தெரியாது. அப்படி என்று தெரிந்திருக்குமானால் சிறுவர்களுக்கான ஒரு செய்தி ஆயத்தம் செய்து வந்திருப்பேன். என்றாலும் நான் இன்றைக்கு ஆயத்தம் செய்த செய்தியை சொல்லுவதற்கு முன்னதாக பெற்றோருக்கு ஒரே ஒரு குறிப்பை நான் சொல்ல வேண்டும் என்று ஏவப்பட்டேன். போதகர் இரண்டு முறை அந்த வசனத்தை உச்சரித்தார். என்ன வசனம் ஞாபகம் இருக்குதா? லூக்காளின சுவிசேஷம் 2:52. இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய இளமை கால ஞாபகங்கள் வேதத்தில், குறிப்பாக அவருடைய பாலிய பருவத்தின் பதிவுகள் இந்த ஒன்றுதான். ஆண்டவருடைய இளமை கால பதிவுகள் வாலிப பருவத்தில் அவர் எப்படி இருந்தார் என்பதற்கான பதிவு லூக்கா மாத்திரம் சொல்றார். இல்ல என்ன சொல்லியிருக்கிறது? 4 அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பராம சொல்ல முடியுமா? இயேசுவானவர் அதிகம் அதிகமாய், ஹி வாஸ் கீப் ஆன் இன்க்ரீசிங், அதிகம் அதிகமாய் விருத்தி அடைந்தார். விருத்தி என்பது ஒரு அழகிய வார்த்தை, சரிதானே? எல்லாம் விருத்தி ஆகணும்னு ஆசைப்படுறோம். அந்த காலத்தில் அரிசி அளக்கும் போது இல்லைன்னா நெல் அளக்கும் போது லாபம் வளர 3 அளப்பாங்க, 1, 2 அளக்க மாட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? லாபம் வளர 3 அப்படிதான் அளப்பாங்க. பெருக்கத்தை விரும்புகிறோம். பிள்ளைகள் எதிலெல்லாம் பெருக வேண்டும்? இன்றைக்கு இருக்கிற எலிப்பந்தயம் என்ன? எல்லாருக்கும் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை, எல்லாருக்கும் செழுமையில் வாழ வேண்டும் என்ற ஆசை. இந்த ஆசை தவறு அல்ல. வேதம் சொல்லுகிறது மனிதன் தன்னுடைய தேவைகளை தேவனால் பூர்த்தி செய்து கொள்ள வேண்டுமே தவிர அவனது பேராசையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆசைக்கும் பேராசைக்கும் வேற்றுமை இருக்கிறதா? உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களா? தேவன் என்னுடைய தேவைகளை பார்த்து கொள்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்கிற வார்த்தையின் பொருள் என்ன? சில பிரசங்கிமார் உன்னி சொல்லுவாங்க இவைகள் எல்லாம் அப்படின்வாங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன? அதற்குள்ள ஒரு 1000 காரியத்தை சேர்த்துடலாமா? எதை வேணாலும் சேர்த்துடலாமா? அப்படிதான் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆனா வேதத்திற்கு விளக்கும் வேதத்தில் தான் இருக்கிறது. ஆண்டவர் இந்த வசனத்தை சொல்லுவதற்கு முன்னதாக என்ன சொன்னார்? அஞ்ஞானிகள் இவைகளை எல்லாம் நாடி தேடுகிறார்களே. இவைகளை எல்லாம் நாடி தேடுகிறார்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை குடிப்போம் என்று அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்களே. There is a rat race. What to drink, what to eat, and what to dress. எண்ணத்தை உடுத்துவோம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உட்கொள்வோம் என்று அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அப்போ அஞ்ஞானிகளைப் போல ஒரு கிறிஸ்தவன் இருக்க முடியாது. இது மனிதனுடைய அடிப்படையான தேவை, the basic needs of a man. அவனுக்கு உண்ண உணவு வேண்டும், உடுத்துவதற்கு அவனுக்கு உடை வேண்டும், உட்கொள்வதற்கு அவனுக்கு நீர் வளம் வேண்டும். 3 மேல தண்ணி இல்லாம ஒரு உயிரோட வாழ முடியாது. இவையெல்லாம் உங்கள் தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகையினால் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பது எதனால் அறியப்படும்? இவைகளை மாத்திரம், இவைகளுக்காக மாத்திரம் கடவுளை தேடாதிருங்கள். கடவுளை கடவுளுக்காக தேடுங்கள். தேவனை முதன்மைப்படுத்துங்கள். அப்பொழுது இந்த உலகத்து தேவைகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். இவையெல்லாம் பார்த்துக் கொள்வார். எல்லாம் என்றால் அர்த்தம் என்ன அப்படின்னா, உணவு, உடை, உண்ணுவதற்கான நீர், இந்த 3 தருவார். இப்ப புரியுதா? எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார்னா எல்லாத்தையும் சேர்த்துறாதீங்க. தேவன் முதலாவது அவரை தேடும்படியாக விரும்புகிறார். ஆனால் எல்லாரை போல நாம், நமக்கு ஒரு கோயில், எல்லாரை போல ஒரு வேதம், எல்லாரை போல திருவிழாக்கள்,
சமபந்திகள் சேர்ந்து உண்பது, இப்போ நிறைய சாப்பிடுறோம், நிறைய கன்வென்ஷன், இவையெல்லாம் நடக்கிறது. எல்லாரை போல ஒரு கோயில், எல்லாரை போல ஒரு மதம், எல்லாரை போல ஒரு வேதநூல், எல்லாரை போல பண்டிகை என்று கிறிஸ்தவத்தையும் இன்னொரு மதமாக்குகின்ற முயற்சியில் நாம் ஈடுபட்டிருக்கிறோம். கிறிஸ்தவம் இன்னொரு மதம் அல்ல. கிறிஸ்தவம் கிறிஸ்துவை மையமாக கொண்டது, அது தனி வேறானது. கிறிஸ்டியானிட்டி இஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் இட் இஸ் கிரைஸ்ட். கிறிஸ்து தான் கிறிஸ்தவத்தின் சாராம்சம். அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறார், பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பிள்ளைகளை குறித்து இந்த நான்கு வார்த்தைகளிலே சொல்லுகிறார். இயேசுவானவர் எப்படியெல்லாம் வளர்ந்தார், ஒரு படம் போட்டணும்னா நம்ம பிள்ளைங்களை நல்லா படிக்கணும்னு சொல்றோம். பிள்ளைங்களை டியூஷனுக்கு காலையில் கொண்டு போகிறோம், கொண்டு வந்து இறக்குறோம், ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகிறோம், கொண்டு வந்து இறக்குறோம். அது மாதிரி ஓய்வு நாள் பள்ளிக்கு செய்தால் நல்லா இருக்கும். எதுக்காக அதை பண்ணுறோம், வேற எங்கேயும் அனுப்புறதில்லை, விளையாட அனுப்புறது கிடையாது, எதையுமே பண்ணுறதில்ல, படி 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 அப்படின்னு அந்த பிள்ளைங்களுடைய மனதில் என்ன தான் பதிவாயிருக்குது, தூங்கும் போதெல்லாம் படி 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 செய்கிறோமா செய்யலையா. இதில் நிறைய பேர்னா படிக்காத பெற்றோர், நம்ம தான் உருப்படலாம், நம்முடைய பிள்ளைங்களை நல்லா படிக்க வச்சிடணும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன், இவங்க ஒழுங்காக படிக்கலைன்னா என்ன பண்ணுவாங்க, இவங்க வாழ்க்கையில் நிறைவேற வேண்டிய கனவெல்லாம் பிள்ளை மேலே திணிச்சிருவாங்க. இந்த குழந்தை நடந்து வரும்போது பார்த்து பாருங்க, என் பையன் எவ்வளோ அழகாக நடக்கிறான் பாருங்க, டாக்டர் மாதிரி நடக்கிறான்வாங்க. இந்த டாக்டருக்குன்னு நடக்கான்னு எனக்கு தெரியல, எல்லா குழந்தையும் ஒன்று போல தான் நடக்கும். இந்த அப்பா என்ன சொல்கிறாரு, மறைமுகமாக என் பையன் டாக்டராக மாறினா நல்லா இருக்குமே. இது என்ன கனவு, அவருடைய கனவு, அவர் படித்த காலத்தில் அது பட்டு போச்சு, இந்த குழந்தையாவது டாக்டராக வரணும். ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்திற்குள் வருகிற போது தேவன் அதற்கென்று வைத்திருக்கும் ஒரு சிறப்பான நோக்கத்தோடு பிறக்கிறது. God has got a very distinctive purpose, a unique plan and a purpose for every child. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தையும் தேவன் படைத்தார், எல்லாம் அவரது பார்வையில் அழகாக இருக்கிறார்கள், எல்லாருக்கும் தேவன் ஒரு உன்னதமான நோக்கத்தை வைத்திருக்கிறார். பெற்றோரின் கடமை என்ன, அந்த தேவனின் உன்னதமான நோக்கம் நிறைவேறணும். அது உங்களுக்கு தெரியுமா, டு யூ நோ, பிள்ளைகளை குறித்து நான் வைத்திருக்கும் கனவை பிள்ளைக்கு திணிப்பதல்ல, பெற்றோர் வைத்திருக்கும் கனவை விட மக உன்னதமான கனவை தேவன் வைத்திருக்கிறார். அந்த கனவு என் குடும்பத்தில், என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் வடிவாய் நிறைவேற வேண்டும். அதற்கு ஒத்தாசை புரிவதற்குத்தான் பெற்றோர்கள். ஒரு ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு, குட் மே பி த எனிமி ஆஃப் த பெஸ்ட் என்று சொல்லுவார்கள். நல்லது சிறப்பானதற்கு எப்பொழுதும் எதிரியாகத்தான் இருக்கும். நாம் பிள்ளைகளை குறித்து வைத்திருக்கும் கனவுகள் நல்ல கனவுகள், ஆனால் மிகச்சிறந்த கனவுகள் அல்ல. குட் மே பி த எனிமி ஆஃப் த பெஸ்ட். நீ என்ன ஜபிக்கணும், ஆண்டவரே நீர் அவனை படைத்திருக்கிறீர், நீர் தான் அவனை கொடுத்தீர், சரிதானா. புருஷ சித்தத்தினால் பிறந்ததல்ல குள்ளை குழந்தை, இது தேவனால் வரப்பட்டது, கர்த்தரால் வரும் சுதந்திரம், அது தேவன் கொடுத்த ஈவு. இது யாரும் மனிதனாக உற்பத்தி செய்து கொள்ள முடியாது, இது கடவுள் வழங்குகின்ற, மானவாரியாக வழங்குகின்ற ஈவு. ஆகினால் பிள்ளைகள் கொடுத்த சுதந்திரத்தை வளர்க்கின்ற பாக்கியம் நமக்கு. வி ஆர் த கஸ்டோடியன்ஸ். அவர்களை குறித்து கனவு இன்னொருவர், அவர் நம்மை வளர்த்து தரும்படியாக நம்மிடத்தில் கொடுத்திருக்கிறார். அந்த கனவு நிறைவேறுவதற்கு அனுகூலமாகத்தான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் வளர வேண்டும், நான் சொன்ன மாதிரி ஒரு படம் போட்டால் நம்ம சின்ன குழந்தைங்களை எப்படி வளர்க்குறோம், படிப்படின்னு வளர்ந்தா அந்த பிள்ளைக்கு ஒரு சின்ன ஒரு படம் வரைஞ்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க, நல்லா தலை பெருத்த குழந்தை, தலை பெருத்த குழந்தை, யோசித்து பாருங்க. இப்போ சமீபத்தில் கேரளாவில் ஒரு விஷ மருந்துனால நிறைய பேர் சாகுறாங்கன்னு வந்துச்சு, ஞாபகம் இருக்கா, பேப்பர்லாம் படிக்க மாட்டீங்க போலுக்குண்ணா, பைபிளும் கையுமா தான் இருப்பீங்களோ. அந்த குழந்தைகளுக்கு வருவதற்கான அந்த நோய்க்கான அறிகுறி என்ன தெரியுமா, தலை பெருசாக வீங்கிடும். பையனுக்கு பெரிய மூளை இருக்கணும்னு ஆசைப்படுறோம், ஆனால் அளவுக்கு மிஞ்சி தலை பெருசாக இருந்தால் வெளியில் கொண்டு போகிறதுக்கு வெக்கமாக இருக்கும், இருக்குமா இருக்காதா, கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம பிள்ளைங்க வெறும் தலைப்பிரட்டையா, தவளையினுடைய பருவத்தில் வந்து டாட்போல்னு சொல்லுவாங்க, தலைப்பிரட்டை என்கிற ஒரு பருவம், அதுக்கு உடம்பு ஒன்றுமே இருக்காது, இதுதான் இருக்கும், உடம்பெல்லாம் தலை தான். வெறும் பிள்ளை படிக்கணும் படிக்கணும்னு அவங்க பிள்ளை எப்படி இருக்கும், தலைப்பிரட்டை மாதிரி இருக்கும். நிறைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைங்க தலைப்பிரட்டையாக தான் இருக்கிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க அவ்வளோதான். ஞானத்தில் அவர்கள் சிறந்திருக்க வேண்டும் தவறல்ல, வாழ்க்கையே ஞானம் என்பது அல்ல, வெறும் அறிவை தேடிக்கொள்வது அல்ல. இந்த மத்தியான கூட்டத்தில் இளைஞர்களுக்கு சாலமோன் சொல்லுகிற ஆலோசனை பற்றி பேசவிருக்கிறேன். அங்கே அவன் என்னவெல்லாம் சம்பாதித்தான் என்று சொல்லுகிற போது ஞானமும் ஒன்று என்று சொல்லுகிறான். தேடி சம்பாதித்தேன், நூற்களை நிரம்ப கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறான். வெறும் நூல்களை படிப்பது மாத்திரம் போதாது, ஞானத்திலும் அதுக்கப்புறம்
வளர்த்தின அர்த்தம், தேர் இஸ் அ பிசிக்கல் கேப்பபிலிட்டி, தேர் இஸ் அ மென்டல் கேப்பபிலிட்டி அண்ட் தேர் இஸ் அ பிசிக்கல் கேப்பபிலிட்டி. பிசிக்கல் கேப்பபிலிட்டி அர்த்தம், நம்ம பிள்ளைங்க வெறும் தலை மட்டும் பெருசாக இருந்தால் கூடாது, பார்க்க எப்படி இருக்கணும், ஹீ மேனாக இருக்கணும், ஆம்பளை பையங்கனா. பிள்ளைங்கன்னா எப்படி இருக்கணும், சித்திரம் தீர்த்த மூளைக்கல்லை போல இருக்கணும். இலங்கைக்கு போனீங்கன்னா பிள்ளை வடிவா இருக்குன்னு சொல்லுவாங்க. சித்திரம் தீர்த்த மூளைக்கல் என்று 144 சங்கீதத்தில் சொல்லுகிறாரே, ஆண்கள் ஓங்கி வளர்கிற விருட்ச கண்கள் என்றும் பிள்ளைகள் சித்திரம் தீர்த்த மூளைக்கல் என்று சொல்லுகிற போது நம்ம பிள்ளைங்க வடிவா இருக்கணும். They must be robust. They must be young persons. They must have muscular ability. அவர்கள் சரீரத்துக்கு அடுத்த காரியங்களிலும் கற்றுக் கொடுக்க வேண்டும், உடலை பேணுவதற்கு கற்றுக் கொடுக்க வேண்டும், அப்புறம் உடற்பயிற்சி செய்வதற்கு எக்ஸசைஸ் அவர்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், தூய்மையை கற்றுக் கொடுக்க வேண்டும், தவறான பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படாமல் இருப்பதற்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். இதெல்லாம் நம்முடைய ஓய்வு நாள் பள்ளியிலும் நம்முடைய வாலிபர் கூட்டத்திலும் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும். சும்மா பாட்டு பாடி ஜெபம் பண்ணிட்டு போறது ஓய்வு நாள் பள்ளியினுடைய நோக்கம் அல்ல. ஹோலிஸ்டிக் க்ரோத்ன்னு சொல்றோம் இல்லையா, பரிபூர்ணமாய் பிள்ளைகள் எல்லாவற்றிலும் வளர வேண்டும். அன்பா சொல்லுங்க, சுத்தமாக வராத பிள்ளைங்களை பார்த்து நாளை காலையில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சுத்தமாக வரணும், நல்லா குளிக்கணும், தலை சீவணும், இதெல்லாம் சிறு குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. உடலை பேணுவதற்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்கிறது, ஞானத்திலும் வளர்த்தியிலும். மூணாவது டைமென்ஷன் என்னது, ஸ்பிரிச்சுவல் கம்பேட்டபிலிட்டி ஆர் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன். ஆவியில் வளரணும் நம்ம பிள்ளைங்களுக்கு. வெறும் உடல் மட்டும் வளர்ந்து மூளை மட்டும் பெருசாகி ஆன்மாவில் ஒன்றும் இல்லைன்னா எப்படி இருக்கணும் யோசித்து பாருங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு ஆங்கிலத்தில் வெஜிடபிள்னு சொல்லுவாங்க, வெஜிடபிள், உணர்வு இல்லாத பிண்டம். மனிதனுக்கு ஒரு வெளியேறப்பெற்ற ஆத்துமா, அது என்ன ஆத்துமா, மனிதனுக்குள்ளாக தேவன் கடவுளை தேடுகின்ற ஒரு கிருபையும் கொடுத்து வைத்திருக்கிறார் என்று பிரசங்கியின் புத்தகம் 3:11 வாசிக்கிறோம். God placed eternity into the hearts of man. நித்தியத்தை மனித இதயத்திற்குள்ளாக வைத்திருக்கிறார். மனிதனுக்குள் இம்மைக்குரிய தேடல்களோடு ஒரு நித்திய தேடலும் இருக்கிறது. நான் யார், என்னை யார் படைத்தது, எதற்காக இந்த உலகத்தில் இருக்கிறேன், இந்த வாழ்வுக்கு பின்பு நான் எங்கு செல்லுவேன் என்கின்ற நித்தியத்துக்கு அடுத்த கேள்விகளுக்கு இந்த சின்ன பருவத்திலே அவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டும். என்னை பொறுத்த மட்டும் வீடு என்பது ஒரு சிற்றாலயம், அங்குதான் ஆன்மீகம் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. நீங்கள் ஜெபித்தால் உங்கள் பிள்ளைகள் ஜெபிப்பார்கள், நீங்கள் தேவனுக்கு பயந்தால் உங்க பிள்ளைங்க பயப்படுவாங்க. நீங்க உண்மை பேசினா பதில் சொல்லுங்க, ஒன்றும் பேச மாட்டீங்களோ, உட்காந்துருக்க பார்த்து அப்படிதான் இருக்குது. நீங்க உண்மைதான் பேசுவீங்கனாலும் அப்படிதான் உட்காந்துருப்பீங்க. நீங்க உண்மை பேசினா உங்க பிள்ளைங்க என்ன செய்வாங்க, உண்மை பேசணும்னு சொல்லி கொடுக்க வேண்டியதில்லை. அடிக்கடி நீங்க சத்தியம் பண்ணீங்கன்னா உங்க பிள்ளைங்க தெரிஞ்சிடும், சத்தியம் பண்ணாத நேரத்தில் பேசுறதெல்லாம் அப்பட்டமான பொய்யின்னு பிள்ளைங்களுக்கு தெரியும். நீங்க சத்தியம் பண்ணலன்னா நம்ம வீட்டில் பேசுறதெல்லாம் சத்தியம்தான். உங்கள் பிள்ளைகளுக்கு ஆன்ம பரிமாற்றம், பரிவர்த்தனை, ஆவிக்குரிய காரியங்களை சொல்லி கொடுக்கின்ற சிற்றாலயம் என்பது வீடு. சண்டே ஸ்கூலோ விபிஎஸ்ஓ இல்ல, சின்ன குழந்தைக்கு இயேசுசாமின்றது யார் சொல்லிக் கொடுக்கலாம், அம்மா தான் சொல்லிக் கொடுக்கலாம். ஜீவ அப்பம் நானேன்னு யார் சொல்லிக் கொடுக்கலாம், சாப்பாடு கொடுத்துக்கிட்டே சொல்லிக் கொடுக்கலாம். இயேசு உனக்காக கண்ணீர் விட்டார், வாழ்க்கையெல்லாம் கண்ணீர் வரப்போகிற காரணம் இருக்குது, அதனால் பயப்படாத, இயேசுவாமியும் கண்ணீர் விட்டார் பயப்படாதுன்னு சொல்லிக் கொடுக்கலாம். ஆன்மீக பரிவர்த்தனை அந்த பிஞ்சு மழலையர் மத்தியில் விசுவாச பதியமிடுதலாக இந்த சின்ன வயசுல தான் பதியமிடப்படுகிறது. அவனுக்குள் விலையேற பெற்ற ஆத்மா இருக்கிறது. ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்னன்னு அர்த்தம், எல்லாமே சர்வ நஷ்டம்னு அர்த்தம். கேக்குறீங்களா, உலகத்தெல்லாம் ஆதாயப்படுத்திட்டு உங்க பிள்ளைங்க ஆத்மாவை நீங்கள் காப்பாற்றுவதற்கு சொல்லிக் கொடுக்காமல், நீங்களும் உங்கள் ஆத்மாவை காப்பாற்றிக் கொள்வதற்கு முயற்சிக்காமல் வெறும் பக்தி பூஜை பூனைகளாக ஆலயத்திற்கு வந்து விட்டு போனால் உங்க வாழ்க்கை இட்ஸ் அ கலாசல் வேஸ்ட், அது ஒரு நஷ்டம். லாப கணக்கு அல்ல, நஷ்ட கணக்குன்னு சொல்றார். இப்ப பிள்ளைகளுக்கு ஒரு விலையேற பெற்ற ஒரு ஆத்மா இருக்கிறது, அதை குறித்து அவர்களுக்கு சிந்திக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ சமநிலை என்பது. நான்காவது என்ன சொல்றாரு, மனுஷ தயவு, தேர் இஸ் அ சோஷியல் கம்பேட்டபிலிட்டி ஆர் அ சோஷியல் டைமென்ஷன். மனிதன் சமூக பிராணி, அவன் அன்பு கூறுகிற ஆற்றல் மனிதனுக்குத்தான் உண்டு, புன்னகிக்கின்ற ஆற்றல் மனிதனுக்குத்தான் உண்டு, பேசுகின்ற ஆற்றல் மனிதனுக்கு உண்டு. இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாரு, பிகாஸ் மேன் ஹஸ் காட் அ சோஷியல் டைமென்ஷன். பிள்ளைங்களை பார்த்து சிரிக்கணும், சொன்னாங்க ரொம்ப அழகா சொன்னார், உங்களுடைய போதகர் ஒரு நல்ல போதகர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாரு. சண்டே ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னு என்ன செய்யணும், நீங்க அவங்க சொல்றத
மரியாதையாக கேட்கணும். இது நான் சொல்கிறது. எங்களுக்கு மூணு பெண் குழந்தைங்க, எனக்கும் என் மனைவிக்கும். என்னுடைய மூணாவது மகள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேர்ள். அவள் என்ன செய்வான்னா, 7 மணிக்கு ஸ்கூலுக்கு போனதில் 1 மணிக்கு திரும்பினா, வந்ததுக்கப்புறம் 7 மணிலேருந்து மதியானம் 1 மணி வரைக்கும் நடந்தது சொன்னதுக்கப்புறம் தான் சாப்பிடுவான். என் மனைவி ரொம்ப பொறுமையாக கேட்பான். அந்த பொறுமை எனக்கு கிடையாது. அதனால் எதையும் தாயிடம் மனம் திறந்து பேசலாம் என்பதை அவள் கற்றிருந்தாள். நல்லா பேசுங்க. மேன் இஸ் அ சோஷியல் அனிமல். மனிதன் தனித்தீவாக இருக்க முடியாது. யானை கூட்டங்கள் சேர்ந்து வந்தால் பயப்பட தேவையில்லையா? தனியாக வந்தால் பயப்படணுமா? காரணம், தனியாக வந்தால் அது மதம் பிடிச்சிருக்குமா? 4 காரியங்களை சொன்னேன். பெற்றோருக்கு பிள்ளைகளை எப்படிலாம் வளர்க்கணும், படிக்க வைக்கணும். ஊதாரித்தனமாக இருந்துருக்கூடாது. பையன் கரெக்டாக ஸ்கூல் போகிறானா, படிக்கிறானா, ஹோம்ஒர்க் செய்கிறானா, பாஸ் பண்ணுறானா, இல்லை அப்பா அம்மா கையெழுத்து அவனே போடுறேனான்றலாம் பார்க்கணும். அவனுக்கு ஒரு கல்வி ஞானம் தேவை. அவனுக்கு உடல் வலிமை தேவை. பையன் வளர்றானா, நல்லா சாப்பிட்றானா, தீய பழக்கங்கள் இல்லாமல் இருக்கிறதா, அவனுடைய நண்பர்கள் யார், இதை கணிக்க வேண்டியது பெற்றோரினுடைய கடமை. அவர்களுக்கு ஒத்தாசையாக நல்ல ஊட்டச்சத்து உள்ள உணவை கொடுப்பதும் அவர்களை புஷ்டியாய் வளர்ப்பதும் பெற்றோரின் கடமை. அவர்களுக்கு ஆன்மீக தேடலையும் கற்றுக் கொடுத்து அவர்களுக்கு சமூக தேடலிலும் அவர்களை முழு மனிதர்களாக உருவாக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை. எப்படி செய்யலாமா? சரி, இன்றைக்கு நான் அந்த ஆராதனையில் சொல்ல வேண்டும் என்று நினைத்த காரியத்தை ரத்தன சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். சபைகளில் இருக்கின்ற ஆராதனை குறித்த குளறுபடி, எது தேவன் விரும்புகின்ற ஆராதனை, தேவனுக்கு ஏற்கும் பலி, தேவன் அங்கீகரிக்கும் ஆராதனை, தேவன் விரும்புகின்ற ஆராதனை என்பது என்ன? ஆராதனை மோகம் அழிந்திருக்கும் காலம் எது? நெல்லை பேராயத்தில், பிளவுபடாத நெல்லை பேராயத்தில் துண்டுபட்டிருக்கும் நாசரே தூத்துக்குடி பேராயம், எதுக்கு ரெண்டு பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல, இன்னும் என்னால் ஜீரணிக்க முடியல. இந்த பேராயத்திலையும் புதிதாக நுழைந்திருப்பது என்னவென்றால், நாம் செய்து வந்த ஆராதனையை பற்றி நமக்கு ஒரு பெரிய சந்தேகம். ஆகையினால் இடைச்செருகளாக ஒரு ஆராதனை நடந்து முடிச்சதுக்கப்புறம் திடீர்னு வந்து 4 பேர் முன்னால் நின்று பாட்டு பாடுறாங்க, கையை உயர்த்துறாங்க, ஆடுறாங்க. அதில் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு உணர்ச்சி மயமாதல் இருக்கிறது. இது தேவைதானா என்பதை நாம் கேள்வி எழுப்ப வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. சரிதானா? நாம் செய்வது நியாயம் தானா? இதுவரை நம்முடைய முற்பிதாக்கள் ஆராதித்தார்களே, ஏதோ ஒன்று இழந்து போனார்களா என்பதை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். நான் எழுப்புற கேள்வி நியாயமான கேள்வியா தெரியுதா? நிறைய ஆராதனை, சென்னைக்கு நீங்க போனீங்கன்னா சபை அல்லாத துதி ஆராதனை என்று சொல்லி இப்பொழுது பயங்கர விளம்பரம் பண்ணி கூட்டம் நடத்துறாங்க. ஒரு போஸ்டர் போன வாரம் சென்னையில் பார்த்தேன், உன் உயிரை அனுபவிக்கலாம் வா அப்படின்னு போட்டிருக்கு. என்ன உயிரை அனுபவிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதாவது ஒரு மனுஷனை பிடிச்சி அப்படியே மீனை சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுறாங்களோ என்னமோ தெரியல. உன் உயிரை நீ அனுபவிக்கலாம் வா என்று போட்டுவிட்டு ஆராதனை கூட்டம் வைத்திருக்கிறோம். ரொம்ப கலர்ஃபுல் வால் போஸ்டர்ஸ். அதில் 3 பேர் படம் போட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு ஆராதனை ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாரு சென்னையில், அவர் தான் பாட்டு நடத்துறாரு அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது இப்பொழுது எல்லா ஊருக்கும் வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. தூத்துக்குடிக்கும் வந்திருக்கும் நினைக்கிறேன். அதனால இந்த ஆராதனைக்கு வந்த பிறகு இன்னொரு இடத்துல போய் சுதந்திரமா கையை கால ஆட்டி ஒரு டான்ஸ் ஆடி முடிச்சாதான் ஒரு ஆராதனை பண்ண மாதிரி ஒரு உணர்வு இருக்குன்னு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் உட்கார்ந்துருப்பீங்க அப்படி ஆள்கள், சீக்கிரம் முடிங்கயா இன்னொரு ஆராதனைக்கு போகணும் அப்படின்னு உட்காந்துருப்பீங்க. நீ முதல்ல அங்கே போயிருக்கலான்றது என்னுடைய அபிப்பிராயம். அங்கும் இல்லாம இங்கும் இல்லாம இருக்காம அந்த சபைக்கு நீ ரெகுலராக போகலான்றது என்னுடைய ஆசை. அப்படின்னா உங்களை துரத்த வந்திருக்கேன்னா இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 4:5 எடுத்துக்கொள்ளுங்கள். முதலாவது நான் சொல்ல விரும்புவது, வெளிப்பாட்டு நூலில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 10 முறை டாக்ஸாலஜி, துதியின் பகுதி, a passage that talks about the worship of God, தேவனை ஆராதிப்பதற்காக அழைக்கப்படுகின்ற அழைப்பு. சரிதானா? பூமியின் குடிகளே அப்படின்னு ஆராதனைக்கு அழைப்பு பண்றோமா, அதுக்கு பேர் டாக்ஸாலஜின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாவின் புத்தகத்தில், வலுவாதபடி நம்மை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவர்களாக நிறுத்தவும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவரும் என்று வருகிறதே, அந்த பகுதிக்கு பேரும் டாக்ஸாலஜி. தேவனின் மாட்சிமையை சொல்லுகின்ற பகுதிகள் வேதத்தில் பல இடங்களில் வருகிறது. ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் குறைந்தது 3 முறை வருகிறது. வெளிப்பாட்டு நூலிலே தேவனை துதிக்கும் முகமாக எழுதப்பட்டிருக்கின்ற இந்த துதியின் அழைப்பு 10 முறை வருகிறது. நீங்க வீட்டில் போய் நீங்க தேடி பார்க்கணும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் தேவனை போற்றுகின்ற போற்றுதலின் பகுதி, a passage called doxology, எத்தனை முறை வருகிறதுன்னு சொன்னேன், 10 முறை வருகிறது.
இது முதலாவது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். வேதம் நெடுக ஆண்டவரை போற்றுகின்ற திருமறை பகுதிகள் மலர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். சங்கீத புத்தகத்திலே அப்படி நம்ம பார்க்கிறோம். ஆரோகண பாடல்கள் என்பது தேவனை போற்றி பாடுகின்ற பாடல்கள். 121 சங்கீதத்தை துவக்கி நீண்ட பகுதி வருகிறது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவர் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கா. இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, கர்த்தர் உன்னை காக்கிறவர், உன் வலதுபுறத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார், பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பா, அவர் உன் ஆத்மாவை காப்பா, உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். அல்லேலூயா. இது தேவனை போற்றுகின்ற சங்கீதங்கள். என்ன சொல்லிட்டு இருக்கிறேன், வேதம் நெடுக தேவனை போற்றுவது சொல்லப்பட்டிருக்கிறது. என் சகோதரன் அவர் ட்ரெயினில் போனதை எதுக்காக சொன்னாருன்னு எனக்கு தெரியல, கொஞ்ச நேரத்தில் அதில் வீணாகிட்டார். அவர் ரெண்டு அம்மாமார் எந்திரிச்சு அவங்க பண்ணாங்கன்னு சொன்னாரே, முதல்ல என்ன பண்ணாங்க, ஸ்தோத்திர பலி. நிறைய பேர் இப்போ வச்சிருக்கணும் இல்லையா. நானும் பிரயாணம் பண்ணுகிற போது பார்க்கிறேன், வேதத்தை கொண்டு வருகிறார்களோ இல்லையோ, 3000 ஸ்தோத்திர பலி, 1000 ஸ்தோத்திர பலி, 5000 ஸ்தோத்திர பலி என்ற புத்தகத்தை மற்ற புறஜாதியார் ராத்திரி படுக்க போறது மேலே எடுத்து புரட்டுற மாதிரி புரட்டுறாங்க. இது இதுவரைக்கும் நம்முடைய சபைகளில் இல்லாத ஒரு இடைச்செருகளாக எனக்கு தெரிகிறது. இதுக்கு முன்னால் நம்ம சபையில் எப்படிலாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்தாங்களா, கொடுக்கல இல்லையா. இப்போ நம்ம சபையில் யாரும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கல, மற்ற சபையில் அது ரொம்ப இலவசமாக கொடுக்குறாங்க. அதை கொடுத்து என்னுடைய நோக்கம் என்னவென்றால், என்னுடைய பார்வையில் அது தவறான பார்வையாக இருக்கலாம், மனிதர்களை வேதத்தை படிக்க வைக்காமல் வேதத்தை விட்டு அவருடைய கண்களை அகற்றுவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு யுக்தியை நான் நினைக்கிறேன். அதாவது ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் வாசித்தாலும் நான் சொன்னது போல வேதம் நெடுக தேவனை துதிப்பதற்கான பகுதிகள் இருக்கிறது. அன்றன்றைக்கு வாசிக்கின்ற பகுதியிலே தேவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற துதியின் வார்த்தைகளை நாம் எடுத்துக்கொண்டு அன்றைக்கு அவரை துதிக்க வேண்டுமே தவிர ஏதோ ஒரு மந்திர வாய்ப்பாட்டு போல. ஆகினால மற்றவர்களைப் போல நாம் பின்பற்ற தேவையில்லை. அப்படின்னா அது என்ன தப்பு பண்றோமா? இல்லை, வேதத்தில் அவருடைய பல நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அது நீங்க நல்லா கவனிக்கணும். நான் சொல்லுகிற கருத்தை, தேவன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவன் தம்மை பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் வெளிப்படுத்தினார் என்று எபிரேயர் 1 வாசிக்கிறோம். In simple portions, God wanted to reveal himself, not in all its totality. தேவன் தம்மை பரிபூர்ணமாக உலகத்திற்கு வெளிப்படுத்தாமல் in a progressive way, a progressive revelation என்று சொல்லுவார்கள், மெல்ல 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 தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்தினார். முதலாவது நெருங்க முடியாதவராக இருந்தார். மோசே எந்த மலைக்கு போனார், சீனாய் மலைக்கு போனார் இல்லையா. அந்த மலைக்கு போகும்போது மக்களை பார்த்து என்ன சொன்னார், இந்த மலை யாரும் நெருங்கக்கூடாது, தொடக்கூட கூடாதுன்னார். நெருங்க முடியாதவர், இது கடவுளின் அம்சங்களில் ஒன்று, அன்அப்ரோச்சபிள், நெருங்க முடியாதவர், காணக்கூடாதவர், அருபியானவர். இது தேவன் தம்மை குறித்து காலங்கள் தோறும் சொன்ன அவரை குறித்த தெய்வ அம்சங்கள், அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் என்று சொல்கிறோம். தேவனுக்கு இருக்கும் பல நூறு குணாதிசயங்கள், 600 மட்டவே குணாதிசயங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு குணாதிசயமும் அவர் யார் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நான் உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்பது தெய்வாம்சத்தின் ஒன்று. கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும். அப்படி என்பது என்னது, யெகோவா ஈரே அப்படின்னு அர்த்தம், யெகோவா ஜாயரா. அதனுடைய பொருள் என்ன, உன் தேவைகளை எல்லாம் கர்த்தர் ஏற்கனவே பார்த்து கொண்டிருக்கிறார், கவலைப்படாதே. என்னத்தை உண்போம், என்னத்தை உடுத்துவோம், கவலைப்படாத. உனக்காக கவலைப்படுவதற்கு ஒரு பரமபிதா இருக்கும் போது, உன் தேவைகளை நீ கேட்கும் முன்னமே அறிந்திருக்கும் போது, ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்தும் ஸ்தோத்திரத்தோடைய கூடிய விண்ணப்பத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் ஆண்டு கொள்ளும். ஸ்தோத்திரத்தோடைய கூடிய விண்ணப்பம் என்பது கொண்டாட்டத்தில் முடியுமே தவிர, ஜபிச்சுட்டு போகும்போது கவலையோட போக மாட்டீங்க. கோயிலுக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது செருப்பு மறக்காம போட்டு போவீங்க இல்லையா. அது மாதிரி வந்த கவலையோட என்ன செய்யக்கூடாது, திரும்ப போகக்கூடாது. ஸ்தோத்திரத்தோடைய கூடிய விண்ணப்பம் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன், பங்கு பங்காக வகை வகையாக தெய்வ அம்சத்தின் பல பகுதிகளை அவ்வப்போது காலங்கள் தோறும் மக்களுக்கு தேவன் காண்பித்தார். அது பழைய ஏற்பாட்டில் நிரம்ப விரவி கிடக்கிறது. புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவன் இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யார், கடவுளின் பரிபூர்ண வெளிப்பாடு. புரியுதா உங்களுக்கு. கொலோசேயர் எழுதின நிருபத்தில் 2 வருகிறது, தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் பொக்கிஷ வைப்பாக இருந்தது. தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் பொக்கிஷ வைப்பாக இருந்தது. காங்கிளமரேஷன் ஆஃப் ஆல் வாட் காட் இஸ் புட் டுகெதர் இஸ் ஃபவுண்ட் இன் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு
என்கிற அந்த நாமத்தில் எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. பரிசுத்தர் என்கிற நாமத்தை சொல்லுகிறோமே, ஒரு வேத பண்டிதன் இப்படி சொல்கிறான், தேவ வேதத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற 600 மேற்பட்ட நாமங்கள், அத்தனை நாமங்களையும் உள்ளடக்கிய ஒரு வார்த்தை இருக்குமானால் அது ஒன்று இயேசுவாக இருக்கும், இல்லை என்றால் பரிசுத்தர் என்கிற வார்த்தை. The name Jesus is an all-inclusive name. The word holy is an all-inclusive name. அவர் பரிசுத்தர் என்பதும் இயேசு கிறிஸ்து என்பதும் தெய்வத்துவத்தின் எல்லா அம்சங்களையும் உள்ளடக்கிய நாமம். இது புரிஞ்சதா புரியலையா உங்களுக்கு? இப்ப இந்த 4:5 முன்னதாக நான் சொல்ல விரும்பின முன்னுரை தான் இது. இன்றைக்கு நிறைய சபைகளில் நடக்கிற ஆராதனை முறைமை, புதிய ஏற்பாட்டில் ஏதாவது ஒரு சபையில நடந்திருக்கான்னு நினைக்காது, கேட்டு பார்த்திருக்கீங்களா? இன்றைக்கு நிறைய சபைகளை நடத்துறாங்களே, இந்த துதி பலிகளை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பது புதிய ஏற்பாட்டு ஆராதனை எங்கேயாவது பார்த்தீங்களா? ஒரு வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்றேன், யோசித்து பாருங்க, உங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கும். புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்காக ஊழியர்கள் ஜபித்தார்களா, ஊழியர்களுக்காக விசுவாசிகள் ஜபித்தார்களா? ஆண்கள் நல்லா யோசிக்கணும். நீங்க புதிய ஏற்பாட்டில் பைபிள் படிக்கிற பழக்கம் உண்டு இல்லையா உங்களுக்கு? உங்களை பார்த்தா பைபிளை கரகண்டவ மாதிரி தெரியுது எனக்கு. புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்காக ஊழியர்கள் ஜபித்தார்களா, ஊழியர்களுக்காக விசுவாசிகள் ஜபிச்சாங்களா? ஊழியர்களுக்காக நல்லா சொல்லணும், யோசி சொல்லணும். என்னம்மா அழகா சொன்னீங்க, இங்கே கொஞ்சம் நிறைய பேர் சொன்னீங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. சாதாரணமா என்ன சொல்லுவாங்கன்னா, விசுவாசிகளுக்காக தான் ஊழியக்காரங்க ஜெபம் பண்றாங்க. இந்த வாக்கு தத்த ஆராதனை நம்ம சபைக்குள்ள வந்துட்டு அடுத்த ஒரு சீக்கு. 1 வாக்கு தத்தம் கொடுப்பாங்க மாதத்தின் ஒவ்வொரு நாளும். இது காணிக்க வாங்கிறதுக்கு ஒரு யுக்தி, அவ்வளவுதான். என்ன பொருத்தம் மட்டும் அது ஜெயப்படி வித்த வேதம் முழுக்க வாக்கு தத்தம் உங்களுக்கு ஆண்டர் கொடுத்துட்டாரு, இன்னொருத்தர் வாங்கி கொடுக்கணுமான்னு கேட்கிறேன் நான். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் அவருக்குள் இருக்கிறது. அவர்கிட்ட நான் பேசினா எல்லாம் எனக்கு உண்டா? ஒரு மனுஷன் எப்படி சொல்றாரு, அதை தாரும் இதை தாரும் என்று கேட்டுக்கொண்டே இருந்தேன், என்னுடைய ஜபம் வானத்திற்கு எட்டுவது போல தெரியவில்லை. இவை எல்லாவற்றையும் தருகிற ஆண்டவர் எனக்கு வேண்டும் என்று சொன்னேன், என் ஜபம் கேட்கப்பட்டது போல இருந்தது. நான் இப்பொழுது புத்திசாலி, ஏனென்றால் நான் கேட்டதை எல்லாம் கொடுக்கிறவரே வாங்கிவிட்டேன் என்று சொன்னான். என்னங்க என் தமிழ் புரியுதா? திருநெல்வேலி தமிழ் மாதிரி இல்லையா? எது புத்திசாலித்தனமான பிரார்த்தனை? அது வேணும் இது வேணும்னு கேட்கிறதா, கொடுப்பவரையே பெற்றுக்கொள்வதா? சொல்லுங்க, நீங்க கடைக்கு போகும்போது உங்க பிள்ளைங்க தைரியமா வர்றது காரணம் என்ன? அம்மாவால எல்லாம் வாங்கி தர முடியும், வாங்கி தருவாங்கிறது இல்ல, அப்பாவால எல்லாம் வாங்கி கொடுக்க முடியும். எல்லா பிள்ளைங்களும் அப்பாவை என்னதான் நினைச்சிட்டு இருக்கு, எங்க அப்பா மாதிரி பெரிய சண்டியர் யாரும் கிடையாது, அவர் யாரும் ஜெயிக்க முடியாது. எங்க அம்மாவால எல்லாத்தையும் எனக்கு வாங்கி தர முடியும். அது உண்மையோ பொய்யோ, நான் ஆராதிக்கிற தேவனால் எல்லாம் கூடும். அவரால் கூடாதது ஒரு மலடியை பார்த்து சொல்லப்பட்ட முதல் வார்த்தை இது. ஆதியாகமம் 18:18, தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ? கேட்டது யாரு? யாரு? தேவகுமாரன் தான் கேட்டாராங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்று. அந்தம்மா சிரிக்கிறா, பாட்டி சிரிச்சா எப்படி இருக்கும்? பல்லு இல்லாத பாட்டி சிரிச்சா, 100 எனக்கு குழந்தை பிறக்க போதா அப்படின்னு ஒரு விதமா சிரிச்சாலும் பாட்டி சிரிப்பு. அந்த காலத்து கிராமத்துல எப்படி சிரிச்சிருப்பாங்க? வெக்கமும் கலந்த ஒரு ஆச்சரியமும் கலந்த ஒரு சிரிப்பு. ஆண்டவர் சொன்னாரு, அதே வசனத்தை தான் மரியாளுக்கு ஆண்டவர் சொன்னார். ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? இது எப்படியாகும், நான் புருஷனை அறியேனே, தேவனால் எல்லாம் கூடும். அந்த தேவனை தங்கள் தெய்வமாக கொண்ட ஜனம் ஒவ்வொன்றுக்காக அவரிடத்தில் போய் பட்டியலிட வேண்டியதில்லை. என் தேவைகள் என்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். எனக்கு வேண்டியதை மாத்திரம் அவர் தருவார், எனக்கு தேவையில்லாத அவர் எனக்கு தரமாட்டார். அவர் என்னை நேசிக்கிறார், ஆகினால் எனக்கு வேண்டாததை அவர் எனக்கு கொடுக்க மாட்டார். ஜீசஸ் கிரைஸ்ட், த நேம் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் அன் ஆல் இன்க்ளூசிவ் நேம், எல்லாம் உள்ளடக்கிய நாமம். புதிய ஏற்பாட்டில் விசுவாசிகளுக்காக ஊழியர்கள் ஜபிக்கவில்லை, ஊழியர்களுக்காக விசுவாசிகள் ஜபித்தார்கள். அதான் உண்மைங்க. இப்போ எப்படி இருக்குது? கோயம்புத்தூரில் ஒரு ஆங்கில ஆராதனைக்கு போயிருந்தேன். ஒரு அம்மா பின்னால் உட்காந்துருந்தம்மா எழுமி நின்று சாட்சி சொல்கிறாங்க, போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஆலயத்திற்கு நான் வந்தபோது யாராவது என் தலையிலே கை வைத்து ஜபிப்பார்களா என்று நினைத்து கொண்டு வந்தேன், எல்லாருக்கும் எண்ணெய் பூசி ஜபித்தார்கள். அன்றைக்கு பிரசங்கம் பண்ணவர் அதான் பண்ணார், எனக்கு மனசுக்குள்ள வயிற்றுக்குள்ள புழுக்கம். அவர் எடுத்துக்கொண்ட வேத பகுதி யாக்கோபு நிருபத்தில், யாக்கோபு நிருபத்தில் உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால்
மூப்பனை வரவழைப்பானாக. எங்க வரவழைப்பானாக? வீட்டுக்கு வரவழைப்பானாக. ஆலயத்துல போய் என்ன பூசி ஜபிக்கணும்னு சொல்லல. யாருக்காவது வைத்து வழி என்ன செய்யணும்? மூப்பனை வீட்டுக்கு அழைச்சு என்ன செய்யணும்? அவனுக்கு எண்ணெய் பூசி ஜபிக்கணும். எதுக்கு எண்ணெய் பூசி ஜபிக்கணும்னு சொன்னாரு? அது ஒரு சிம்பிள் ஃபெய்த், விசுவாசத்திற்கு அனுகூலமானதே தவிர எண்ணெய் வியாபாரத்துக்காக சொல்லப்பட்டதில்லை. அங்கங்க கூட்டங்களுக்கு போய் பாட்டில் பாட்டில எண்ணெய் வாங்கி வச்சு அடுத்த எண்ணெயில ஊத்தி அடுத்த எண்ணெயில ஊத்தி ஏதோ ஆசீர்வாதம் தாவுதுன்னு நினைக்கிறீங்களே, அது அந்த காலத்தில் சின்ன பிள்ளைங்க மயில இறகு குட்டி போடுன்னு வச்ச மாதிரி கதை. இந்த முட்டாள்தனம் வேண்டாம். எண்ணெயில ஆசீர்வாதம் இல்லை, இட்ஸ் எ சிம்பிள் ஆஃப் ஃபெய்த், எண்ணெய் பூசி. சிட்டி ஸ்டட் என்ன சொல்றாரு? அவர் ஆப்பிரிக்காவில் இருக்கும் போது அவருக்கு சுகவீனம் ஆயிடுச்சா, டாக்டர் கிடையாது, அவர் ஒரு குழந்தை போன்ற விசுவாசம் உடையவர், எண்ணெய் பூசின்னு போட்டிருக்குன்னு சொல்லி என்ன பார்த்தா தேடி பார்த்தாரு, ஒரு எண்ணெய் இல்லையா, மண்ணெண்ணெய் இருந்துச்சுதான், அதை போட்டு ஜெபம் பண்ணாராம். சிரிச்சுக்கிட்டு எழுதுறாரு, என்ன எண்ணெய் போடணும்னா, ஒருவேளை ஆலிவ் ஆயில் போடணும் நம்மளால வாங்க முடியுமா? 100 கிராம் 100 ரூபாய் வாங்க முடியுமா? வாங்க முடியாது. எதற்காக சொன்னார்? ஒரு அற்பமான விசுவாசத்தை உற்சாகப்படுத்துவதற்காக. பாடுள்ள மனிதன் எலியா, நம்மை போல பாடுள்ள மனிதன், அவன் ஜபித்தான். 3.5 ஆண்டுகள் தேவன் வானத்தின் பலகனைகளை மூடினார். 3.5 ஆண்டுகளுக்கு பிறகு ஜபித்தான், தேவன் வானத்தின் பலகனைகளை திறக்கும்படி கட்டளையிட்டார், மழை பெய்ததுன்னு சொல்லியிருக்குது. எலியாவை பற்றி சொல்லுகிற போது பிரசித்தி பெற்ற ஊழியக்காரர் என்று சொல்லவில்லை, நம்மை போல பாடுள்ள மனிதன், a most humble servant. One like you, என்னை போல உங்களை போல, மிக சாதாரணமானது. இன்னைக்கு ஊழியக்காரருடைய பிரச்சனை, உங்க முன்னால வந்து நிற்கும் போது என்ன படம் காட்டுறோம், நாங்கெல்லாம் தேவதூதர்கள், நீங்கள் எல்லாம் என்ன பாவிகள், கேடுகட்ட பாவிகள். இதுக்கு வரலங்க, நாம் எல்லாரும் பலவீனமான மனிதர்கள், மனம் திரும்பினவங்க, பாவின்னு சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. நாம் எல்லாரும் பாடுள்ள மனிதர்கள், பாடு இல்லாத மனிதர்கள். யாராவது இங்கே உட்காந்துருக்கீங்களா? உங்களோட சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ளணும்னு ஒரு புகைப்படக்காரரே கூட்டிட்டு வந்திருக்கேன். பாடு இல்லாதவங்க சொல்லுங்க பார்க்கலாம், உங்க முகத்தை பார்த்தா தான் எத்தனை கோடு, ஒவ்வொரு கோடும் உங்களுக்குள்ள இருக்கிற 1000 கதைகளை சொல்லுகிறது. எல்லாருக்கும் பாடு இருக்கிறது. முதலாவது நாம் சாதாரணமாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரு? எட்டக்கூடாத தூரத்தில் இருந்தாரா? அப்ரோச்சபிளா இருந்தாரா? ஒரு அம்மா வந்து என்ன செய்யறா? அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலை தொடுகின்ற அளவுக்கு ஹி வாஸ் சோ க்ளோஸ் டு பீப்பிள். தேவை உள்ளவர்களுக்கு நெருங்கக்கூடியவராக இருந்தாரே தவிர நெருங்க முடியாத ஒரு கடவுள் அல்ல. இது புதிய ஏற்பாட்டு கடவுள். பழைய ஏற்பாட்டு கடவுள் என்ன சொன்னேன்? மலைக்கு பக்கத்திலேயே போக முடியாது, அவரை கண்டாலே ஸ்பஷ்டமா போயிருவோம் சொன்னாங்க. அவருக்கு முன்னாக யாரும் சகிக்க முடியாது, நிற்க முடியாது. ஒருவனும் ஒரு காலம் அவரை கண்டதில்லையே, சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர் என்றெல்லாம் சொல்லப்பட்டவர் தெய்வத்துவத்தின் பரிபூர்ணத்தோடு இருக்கிறார். நான் சொல்ற உங்களுக்கு புரியுதா? புதிய ஏற்பாட்டிலே இன்றைக்கு அநேக சபைகளில் நடத்தப்படுகிற ஆராதனைகள் நடத்தப்படவில்லை. அப்படி என்றால் அந்த நாமங்களை சொல்லக்கூடாதா, சொல்ல வேண்டாம் என்ற அர்த்தம் அல்ல. புதிய ஏற்பாட்டு சபைகளிலே வித்தியாசமாக தொழுது செய்திருக்கிறார்கள். நல்லா சொல்லுங்க, அவருடைய நாமங்களை தெரிந்து வைத்திருங்கள், ஆனால் அவைகளை சொல்லித்தான் அவருக்கு ஐஸ் வைக்கணும்ன்ற அவசியமே இல்லை. 100 நாமங்கள் பாராம தெரியணும். சில நேரங்களில் விசுவாசிகள் பலவீனமான கிறிஸ்தவர்கள் பக்கத்துல இருந்தா மிரட்டுவாங்க, ஒரு 10 வசனத்தை பாராம சொல்லுவாங்க, இங்க பக்கத்துல இருக்கிற 1 வசனம் கூட தெரியாது. அவர் என்ன நினைப்பார்? என் ஜபத்தை கடவுள் எங்க கேட்க போறாரு? இந்த பாட்டு என்ன மாதிரி அடிக்குது. சில வீட்டுல ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா பிள்ளைங்க தூங்கிடுவாங்க. அண்ட சராசரங்களை படைத்தவரை அல்பாவும் உமேகாவும் மாற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்னும் அவங்க ஃபர்ஸ்ட் கியரே போடலை. இருக்கிற வசனத்தெல்லாம் ஆவுத்து விடுவாங்க. ஜபம் பண்றது மற்றவங்களை மிரட்டுறதுக்காக அல்ல. ஒரு குழந்தை தாயிடத்தில் பேசும்போது அலங்காரமா பேசுறேன்னு நினைக்குதா? இந்த குழந்தை பேசுறதுக்கு முன்னால கூட அது ஏதோ ஒன்று சொல்லுது. அம்மா என்ன செய்யறா? டிரான்ஸ்லேட் பண்றா. உங்க வீட்டிலலாம் நடந்திருக்கா இது? என் மகன் என்ன சொல்றான்னா, என்ன சொல்றா? அவ சொல்றது எனக்கு புரியுது. வார்த்தையில் அலங்காரமா சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவளுடைய தேவை எனக்கு சொல்கிறாள், சந்தோஷத்தை எனக்கு காட்டுகிறாள், என் மேல பிரியமா இருக்கிறேன்னு சொல்றா. தாய்க்கு தெரிகிறது குழந்தை பேசுகின்ற மொழி. ஆனால் எவ்வளவு அலங்காரமா பேசுறோம், அவருக்கு எத்தனை வார்த்தைகளை சொல்லி போழுகிறோம் என்பதல்ல. அந்த காலத்துல புலவர்கள் மன்னர்களை குறித்து இல்லாதது பொல்லாத சொன்னாதான் என்ன கொடுப்பாங்க, போகும்போது ஏதாவது 4 காசு கொடுப்பாங்க. அப்படி இந்த ஆண்டவர் நீ என்ன செய்ய வேண்டியதில்லை, வஞ்ச புகழ்ச்சியாக சொல்ல வேண்டியதில்லை. இந்த 4:5 அதிகாரத்தையும் எடுத்து போய் வீட்டில் வாசித்து பாருங்க. அதில் முதலாவதாக நாம் கற்றுக்கொள்வது சபையிலே எழுந்தருள் இருக்கும் ஆண்டவர், a God in session, சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார்.
நான்காம் வசனத்தின் முதல் ரெண்டு வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, சம்பவிக்க போகிறவர்களை நான் காண்பிக்கிறேன், ஏறி வா என்று சொல்லி அழைக்கிறார். அழைத்த போது வானத்தில் ஒரு சிங்காசனம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவர் எப்படி இருந்தார் என்று மூன்றாம், நான்காம், ஐந்தாம் வசனத்திலே அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆறாம் வசனம் வரைக்கும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை சொல்லுவதற்கு அதிக நேரம் இல்லை. அவர் எவ்வளவு கம்பீரமாக இருந்தார், பார்வைக்கு வச்சிரக்கல்லு போலவும் பதுமராகத்திற்கு ஒப்பாகவும் இருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. There is a majestic God full of mercy. வானவில் எதை குறிக்கிறது? அவர் இரக்கம் உள்ளவர், மனிதனோடு உடன்படிக்கை செய்து கொண்டவர். இனி தண்ணீரினால் உலகத்தை ஜலத்தினால் நான் அழிக்க போவதில்லை என்று சொன்னாரே, அது மனிதனோடு கூட தேவன் ஏற்படுத்தி கொண்ட வலியை ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தம். கம்பீர தோற்றத்தோடு கூட இருக்கிறார், ஆனால் ஒரு மென்மை தெய்வம் அவர், இரக்கம் உள்ளவர். A God full of compassion and mercy. கொடூரமான கடவுள் அல்ல, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சரிதானா? அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பூரண மகிமையில் இருந்தார் என்பதை குறித்து சொல்கிறார். ஐந்தாம் வசனத்தில் அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதனால் வெண்வஸ்திரம் தரித்திருந்தார். கண்ணாடிக்கு ஒப்பான சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த அந்த கண்ணாடி வெளி என்பதும் அவருடைய புனிதத்தை குறிக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். ஐந்தாம் வசனத்தை பாருங்கள், மின்னலும் இடி முழக்கமும் அவருடைய சன்னதியில் இருந்து புறப்பட்டன. அது அவருடைய மாட்சிமைக்கு அடையாளம். It reveals the glory of God. அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏழு அக்கினி தீபங்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து கொண்டிருந்தது. அது கடவுளின் ஆற்றலை பற்றி சொல்லப்பட்டிருப்பதாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அவ்வளவு நுணுக்கமாக சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, வேகமாக சொல்லி ஆகணும். சிங்காசனத்தின் மீது ஒருவர் உட்கார்ந்திருந்தார். யாரை குறிக்கிறது அது? காணக்கூடாத ஒரு தேவன் அமர்ந்திருக்கிறார், பிதாவை குறிக்கிறது. புரியுதா புரியல உங்களுக்கு? அவர் தான் மனுக்குலத்தோடு கூட தன்னுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உடன்படிக்கை செய்து கொண்டவர். ஐந்தாம் அதிகாரத்திலே மீண்டுமாக அந்த காட்சி வருகிறது. இனி தேவன் எப்படியெல்லாம் இந்த உலகத்திற்கு அனுமதிக்கப் போகிறார் என்கின்ற முத்திரைகள் உடைக்கப்படுவதை பற்றி பேசுகிறார். அது என்ன ஏழு முத்திரை, எதற்காக உடைக்கப்பட்டது என்பது இப்பொழுது நம்முடைய நோக்கம் அல்ல. ஆகையினால் ஐந்து வசனங்களை நான் விட்டுவிட்டு ஆறாம் வசனத்திற்கு வருகிறேன். ஆறாம் வசனத்தை யாராவது வாசிப்பீங்களா? அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர், சிம்மாசனத்திலே அருகிலே ஒருவர் இருக்கிறார். இவர் யார்? அடிக்கப்பட்டவராயிருக்கிற ஆட்டுக்குட்டி. யாரை குறித்து பேசுறார்? ஞாபகம் இருக்குதா? குமாரனாகிய இயேசு கிறிஸ்து, கடவுளாகிய மனித குமாரனாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சிங்காசனத்திற்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற பிதா, அவர் அருகிலே நிற்கின்ற தேவகுமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். ஆண்டவர் உயிர்த்தெழுந்த போது, தாம் உயிர்த்தெழுந்தவராக காண்பிக்கும் போது தோமாவுக்கு எதை காண்பிச்சாரு? அவருடைய காயங்களை காண்பித்தார். அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். சரிதானா? அதற்கு மேலாக அதை நான் அதிகமாக விளக்க விரும்பவில்லை. ஆழ்ந்த அர்த்தங்கள் இருக்கிறது. அதுக்கப்புறம் அதே ஆறாம் வசனத்தில் பின்னால பாருங்க, ஏழு கொம்புகளையும் ஏழு கண்களையும் உடையவராயிருந்தது. அந்த கண்கள் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய ஏழு ஆவிகள். ஏழு என்பது முழுமையை குறிப்பது, பரிசுத்த ஆவியை குறித்து அங்குவர் சொல்லுகிறார். கொம்புகள் என்பது அவருடைய வல்லமையை குறிக்கிறது. உலகமெங்கும் கிரியை செய்கிற ஆவியானவரின் இயக்கத்தை தான் ஆறாம் வசனத்தின் பின்பகுதியில் சொல்றாரு. இப்ப இந்த ஆறாம் அதிகாரத்துல பிதாவாகிய தேவனுக்கு அப்புறம் யாரை பத்தி சொல்றாரு? குமாரனாகிய கடவுள், பரிசுத்தாவியாகிய கடவுள், திருத்துவ தேவனை குறித்து சொல்கிறார். இப்ப என்ன சொல்றோம்? நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரர் யார்? அதனால நம்முடைய ஆராதனையில முதலாவது என்ன செய்யறோம்? திரியேக வணக்கத்தை செய்யறோம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் சொல்றோமே, அது என்னமோ ஒரு ஃபேன் அப்படி திரும்புற மாதிரி, குயர் திரும்பி ஏதோ முணுமுணுத்துட்டு உட்கார்றது இல்ல. திரியேக தேவனுக்கு நாம் சொல்லுகின்ற வணக்கம் அது. எவ்வளவு பக்தி வினயத்தோடு சொல்லப்பட வேண்டுமோ அப்படி சொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு திருச்சபையிலே திரியேக தேவனுக்கு புகழ் உண்டாகும்படியாக திருச்சபையிலே அவரை என்ன செய்தாங்க? ஆர்ப்பரித்து வணங்கினார்கள். பல நாமங்களை சொன்னார்களா? நான் சொன்ன இயேசு என்கிற நாமத்தில எல்லாம் உள் அடங்கி இருக்கிறதுன்னு சொன்னேன். சரி, இரண்டாவது நாம் பார்க்க வேண்டியது அந்த ஆராதனை என்கின்ற வார்த்தையை நாம் முதலாவது கண்டுபிடிக்கணும். ஐந்தாம் அதிகாரத்தின் கடைசி வசனத்தை பாருங்க, நான்கு ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லின. ஆமேன் என்றால் அர்த்தம் என்ன? சத்தியம் என்று அர்த்தம். ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட நாமங்களில் ஒன்று ஆமேன் என்பது.
ஏதோ ஜபத்தை முடிக்கும் போது ஆமேன்னு ஜபத்துல பங்கு பெறாம சொல்ற ஒரு விளையாட்டுத்தனமான வார்த்தை இல்ல. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், அவர் உண்மைக்கு செவி கொடுக்கிறவர் என்பதைத்தான் ஒவ்வொரு ஜபத்தின் முடிவிலும் ஆமேன் என்கிற வார்த்தை உபயோகிக்கிறோம். அதை அப்படியே மொழி மாற்றம் செய்யாமல் கிரேக்க வார்த்தையை தான் அப்படியே கொடுத்துருக்கிறாங்க. ஒவ்வொரு முறை ஆமேன் சொல்லும் போது பொருள் உணர்ந்து பக்தி வினயமாக சொல்லப்பட்ட ஜபத்திலே பங்கேற்று சொல்லணுமே தவிர பாதி தூங்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் ஆமேன் சொல்லும் போது ஆமேன் சொல்லக்கூடாது. புரியுதா புரியலையா? தொடர்ந்து வாசிங்க பார்க்கலாம். 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து தொழுது கொண்டார்கள். தொழுது கொண்டார்கள், தொழுகை என்கிற வார்த்தை இது நமக்கு ஆராதனை என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தொழுகை என்பது மிக அழகிய வார்த்தை. அந்த வார்த்தைக்கு ஆங்கில வார்த்தை என்ன? வர்ஷிப் என்பது. அந்த ஆங்கில வார்த்தை எங்கிருந்து வருகிறது? அதனுடைய வேர் வார்த்தை என்ன? வாட் இஸ் த ரூட் வேர்ட் ஃபார் த வேர்ட் வர்ஷிப்னா வர்த். அவர் ஆராதிக்கப்படுவதற்கு தகுதி உடையவர். சரிதானா? தேவனுடைய நாமங்களை சொல்லி மனிதர்களை துதிக்க முடியுமா? சர்வ வல்லவர் நீங்க என்ன பார்த்து சொல்ல முடியுமா? என்ன புல்தடிக்கு பயில்வான்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார் ஏற்கனவே. என்னை பார்த்து நீங்க சர்வ வல்லவர்னா என்ன நையாண்டி பண்ண மாதிரி அர்த்தம், கிண்டல் பண்ற மாதிரி அர்த்தம். என்ன சர்வ வல்லவர்னு சொல்ல முடியாது, சர்வ வியாபின்னு சொல்ல முடியாது, அறிவாளின்னு சொல்ல முடியாது. ஏன்னா என்னுடைய அறிவு மட்டுப்பட்ட அறிவு. இன்னைக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்சோடனே சொல்லிடுவீங்க இந்த ஆளுக்கு 16 மார்க் போடலாம்னு சொல்லுவீங்க. வரையறைக்குட்பட்ட மனிதன் வரையறைக்குட்படாத தேவனுடைய போற்றுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் ஒருவரே தொழுகைக்கு பாத்திரர். ஆராதனையினுடைய முதல் அம்சமே because he has the worth, he deserves our worship. அவர் ஒருவரே தகுதி உடையவர், ஆகினால் அவர் நம்முடைய தொழுகைக்கு பாத்திரர். ஒவ்வொரு முறை ஆராதிக்கும் போது எதை மறந்துடணும்? மறக்க கூடாது. ஆலயத்துக்கு வந்தோம், எதுக்கு வந்தோம், யாரை தொழ வந்தோம், யாரு பிரசங்க யாருன்னு பார்க்க வந்தோமா, பக்கத்தில் இருக்கவங்க என்ன சேலை உடுத்திருந்தான்னு பார்க்க வந்தோமா, எதுக்கு வந்தோம்? கர்த்தருடைய வீட்டிற்கு போவோம் வாருங்கள் என்ற போது சந்தோஷமா வந்தேன். எதுக்காக? யார் இடத்துல பேச வந்திருக்கிறேன்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரோடு எனக்கு இன்றைக்கு ஒரு சந்திப்பு. இட்ஸ் அன் ஆடியன்ஸ் வித் காட். மனிதனை சந்திப்பதற்கு எவ்வளவு ஆயத்தோடு போறோம்? வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவரை சந்திப்பதற்காகத்தான் ஆலயத்துக்கு வருகிறோம். நம்முடைய சபைகளில 95 சங்கீதத்தையும் பாடி அழுது வடிகிறோம். இந்த ராகமும் அழுது வடியுது. அந்த பாட்டு எதுக்காக பாடினாங்க? ஆராதனைக்கான ஒரு அழைப்பு. என்ன அழைப்பு? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள், அழைப்பு. இட்ஸ் அன் இன்வோகேஷன் டு வர்ஷிப். யாருக்கு முன்னால் ஆராதனை பண்ணணுமா? எப்படி வரணுமா? பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். அவர் ஆராதனைக்கு பாத்திரர், ஆகினால் அவரை போற்றுவதற்கு பணிவதற்கு பாராட்டுவதற்கு என்று வந்திருக்கிறோம். அவர்தான் பாத்திரர். பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கணும்னு விரும்புகிறேன். அது 2 புத்தகம். கொஞ்சம் வேகமாக எடுப்பீங்களா? 2 17 அதிகாரம் 35 வசனத்தில் இருக்கிறது. ஆண்களை யாராவது ஒருத்தர் வாசிப்பீங்களா? ஆண்களை ஒருத்தர். 2 17 35 36. தேவன் மனிதர்களோடு செய்த உடன்படிக்கைக்கு பின்பு அவர் என்ன கற்றுக் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் கவனியுங்கள். நீங்கள் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் அவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுக்கு பலியிடாமலும் உங்களை மகா வல்லமையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் எகிப்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தருக்கே பயந்து அவரையே பணிந்து கொண்டு அவருக்கே பலியிட்டு திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாயப்பிரமாணங்களின்படியும் கற்பனைகளின்படியும் சகல நாளும் செய்வதற்கு கவனமாயிருக்கிற அந்நிய தேவர்களுக்கு பயப்பட வேண்டாம். ஆராதனை என்பது என்ன? தேவனுக்கு பயப்படுவது, தேவனை பணிந்து கொள்ளுவது, தேவனை சேவிப்பது, தேவனுக்கு பலி செலுத்துவது. இந்த 4 அம்சங்களும் ஆராதனையின் அம்சம். அதுக்கப்புறம் 37 வசனத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் எழுதி கொடுத்த திட்டங்களின்படியும் முறைமைகளின்படியும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் சகல நாட்களும் செய்வதற்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஆராதனை என்பது என்ன? ஆலயத்திற்கு வந்து யாரை நாம் போற்றினோமோ,
யாரை பணிந்தோமோ, யாருக்கு பணிவிடை செய்தோமோ, யாருக்கு நம்மை பலியாக்கினோமோ, அவருக்கு ஆலயத்திற்கு வெளியாக சென்று அவருடைய திட்டத்தின்படி வாழ்ந்து அங்க வந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறது இல்ல. ஒரு கிறிஸ்தவனாக நீதி, நேர்மை, உண்மை, ஒழுக்கம், நாணயம் பண்புகளோடு கூட நான் வியாபாரத்திலும் என் வேலையிலும் என் கடமையிலும் எல்லாவற்றிலும் நான் நடந்து கொள்ளும் போது ஆண்டவருக்கு நான் என்ன செய்யறேன்? மௌனமா ஆராதனை பண்றேன். அது உங்களுக்கு தெரியுமா? ஆராதனை கைய கால உயர்த்தி ஆடுறதும் பாடுறதும் இல்ல, தேவனுக்கு விரும்பத்தக்க விதமாக என்னுடைய வாழ்க்கை ஏழு நாளும் கடைபிடித்து கர்த்தரின் கற்பனைகளுக்கு இணங்க, அவருடைய பிரமாணங்களுக்கு இணங்க, அவருடைய நியாயங்களுக்கு இணங்க, கற்பனைகளுக்கு இணங்க. இந்த நாளும் என்னன்றதை நீ யாத்திராகமத்தின் புத்தகத்தில் போனா இருக்கும், அதை விளக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அவரை ஆராதனை செய்வதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும், ஆலயத்தில் எவைகள் எல்லாம் செய்ய வேண்டும், அவர் கொடுத்த கற்பனைகள் 10 கற்பனைகளை கைக்கொள்வதை பற்றி சொல்லியிருக்கிறார். பலி செலுத்தப்பட வேண்டிய காரியங்கள், நடத்தப்பட வேண்டிய பண்டிகைகள், வாழ்க்கையின் ஒழுங்குகள், திருமண ஒழுங்குகள், ஒழுக்கத்துக்கு சம்பந்தமான ஒழுங்குகள், சமுதாயத்தில் இருக்க வேண்டிய கட்டுப்பாடுகள், இவை எல்லாவற்றையும் சேர்த்து தான் இந்த ஒரு வசனத்தை சொல்றார். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நல்ல கிறிஸ்தவனாக ஏழு நாட்களில் நம்ம நடந்து கொள்ளும் போது என்ன செய்யறோம்? அந்த ஆண்டவரை மௌனமாக ஆராதிக்கிறோம். புரியுதா புரியலையா உங்களுக்கு? ஆராதனைன்னா இது ஆலயத்தில் வந்துட்டு முணு முணுன்ட்டு போறது இல்லை, 24 மணி நேரம் 24/7 சொல்றோம் இல்லையா, 24 மணி நேரமும் இடைவெளி இல்லாமல் ஆண்டவருக்கு ஆலயத்தில் எவரை போற்றினோமோ அவரை வாழ்க்கை முழுவதும் பணிந்து கொண்டு பணிவிடை செய்து அவருக்கு என்னை பலியாக்குவது தான் நான் செய்கிற அர்த்தமுள்ள ஆராதனை. ரோமர் 12:2 என்ன சொல்லுது? உங்கள் சரீரங்களை தேவனுக்கு, நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த நாடகம் புரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக இருந்தனாலே மறுரூபமாகுங்கள். இந்த மறுரூபமாகணும் நான் என்ன செய்யணுமா? முதலாம் வசனம் சொல்றாரு, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமும் போந்ததுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுங்கள் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ளாரா? சரீரத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம வெறும் உதடுகளின் கனியாகிய பலியினால் அவரை துதிச்சுட்டு போறது ரொம்ப சுலபமா? சரீரத்தை அசுத்தமா வைத்து கொண்டு நீர் பரிசுத்தர் என்று உதட்டில் துதிப்பது ரொம்ப சுலபம். ஆண்டவருக்கு கேட்கும் பலிகள் என்ன தெரியுமா? உதடுகளின் கனியாகிய பலி மாத்திரமல்ல, உள்ளமும் அதை அங்கீகரிக்க வேண்டும். அவர் பரிசுத்தர் என்றால், நீர் என்னை பரிசுத்தப்படுத்தி இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் உண்மை உள்ளவர் என்று சொன்னால், உண்மையாய் இருப்பதற்கு எனக்கு உதவி செய்திருக்கிறேன். நீ நீதி உள்ளவர் என்று சொன்னால் போதாது, நீதியின்படி நடப்பதற்கு உத்தம மார்க்கத்தவனாக என்னை மாற்றியிருக்கிறேன், உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை என்றால் என்ன? ஆராதிக்கப்படுகிறவர் யார் என்று பார்த்தோம். யாரெல்லாம் ஆராதித்தார்கள் என்று சொல்லி முடிச்சிடலாமா? முதலாவது சொல்லப்பட்டிருக்கிறது 4 ஜீவன்கள். இந்த 4 ஜீவன்கள் என்பது என்ன? அதை தொகையாக சொல்ல வேண்டும் என்றால், பரலோகத்தில் தேவனுக்கு பணிவிடை செய்கிறவை எல்லாரையும் உள்ளடக்கியது. கேராபீன்களும் சேராபீன்களும் அவர்கள் செய்கின்ற எல்லா பணிவிடைகளையும் உள்ளடக்கியது. எசேக்கியேல்ல வாசிக்கிறோம், தானியேல்ல வாசிக்கிறோம், இந்த வெளிப்பாட்டு நூல்ல திரும்ப திரும்ப வாசிக்கிறோம் இந்த 4 ஜீவன்கள். அப்போ பரலோகத்தில் அவர் சன்னதியில் இருக்கிறவர்கள் அவரை ஆராதிக்க வேண்டும். அதுக்கப்புறம் 24 மூப்பர்கள். 24 மூப்பர்கள் யார்? 12 கோத்திர பிதாக்கள், 12 அப்போஸ்தலர்கள். அவர்கள் திருச்சபை, பழைய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கும் பிரதிநிதியானவர்கள். They represent the whole church of God. பழைய ஏற்பாட்டில் அவருக்கு ஆராதனை செய்தவங்க, புதிய ஏற்பாட்டில் அவருக்கு தொழுகை செய்கின்ற எல்லா தலைவர்களையும் உள்ளடக்கியவர்கள் 24 மூப்பர்கள் என்று அந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது யாரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது? வெளிப்பாட்டு நூல் 5 அதிகாரத்தில் 11 வசனத்திற்கு பாருங்கள். அங்கே அநேக தூதருடைய சத்தத்தையும் கேட்டேன். இது அந்த பரலோக கவுன்சில் இருக்கிற மேல்மட்டத்தில் இருக்கும் தூதர்கள் அல்லாத பிற தூதர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அநேக தூதர்கள் அப்படின்னு நான் அர்த்தம், எண்ணி முடியாதவருடைய சத்தத்தை கேட்டேன். அவருடைய லக்கம் எப்படி இருந்ததாம்? 10,000 10,000 ஆகும். 1,000 கோடான கோடி நட்சத்திரங்கள் எப்படியோ, கோடிக்கணக்கான எண்ணி முடியாத தூத கணங்கள் அவரை ஓய்வு இல்லாமல் பரிசுத்தர் 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 என்று ஆர்ப்பரித்தார்கள். யாரெல்லாம் ஆர்ப்பரித்தாங்க? முதல்ல 4 மிருக ஜீவன்கள், 24 மூப்பர்கள், கோடானு கோடி
தேவ தூதர்கள். நான்காவது யாரெல்லாம் அவரை ஆர்ப்பரித்தார்கள் என்று பார்க்கிறோம். 13 வசனத்தை பாருங்க, யாராவது வாசிங்க பார்க்கலாம். The whole creation of God, வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் இருக்க சகல சிருஷ்டிகளும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றில் உள்ளடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. இப்போ சர்வ உலகத்து மக்களும், 7:9 பாருங்கள், யாராவது வாசிங்க பார்க்கலாம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்த போது, பரலோகத்திலே நடைபெறவிருக்கின்ற ஒரு ஒப்பற்ற ஆராதனையை பற்றி படம் பிடித்து காட்டுகிறார். நான் பார்த்த போது, இதோ என்றால் அர்த்தம் என்ன? பாருங்கள் என்று சொல்லுகிறார். பிஹோல்ட், பாருங்கள், சகல ஜாதிகள், உலகத்திலே 17,000 வகைப்பட்ட ஜாதி மக்கள் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் கோத்திரங்கள், கோத்திரங்கள் என்பது ஜாதியில் இருக்கும் உட்கிளைகள். அதுக்கப்புறம் ஜனங்களிலும் பாஷைக்காரலும் இருந்து உலகத்தில் 7,000 மொழி பேசுகிற மக்கள் எங்க வருவாங்களாம்? அந்த வரப்போகிற ஆராதனையில் பங்கு பெறுவாங்களாம். எல்லா ஜாதியைச் சேர்ந்த மக்கள், அதில் இருக்கும் கிளை கோத்திரங்கள், உலகத்தில் அத்தனை மொழி பேசுகிற மக்களும் அவரவருடைய தாய்மொழியில் என்ன செய்வாங்களாம்? ஆண்டவரை ஆராதிப்பாரலாம். அதுக்கப்புறம் அவர்கள் யார்? அன்னம்பர்ட், ஒருவராலும் எண்ணக்கூடாதது, ஒருவரும் எண்ணக்கூடாத திரள் கூட்டமான மக்கள். 2-3 முன்னால பெனிகின் பம்பாய்க்கு வந்திருந்தாரு. அந்த கூட்டத்துக்கு 17,00,000 பேர் வந்திருந்தாங்களாம். 17,00,000 பேர் வீல் சேர்ல வந்திருந்தாங்களாம். 17,00,000 பேர். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்குது? ஒருவராலும் எண்ணக்கூடாததுமான திரள் கூட்டமான மக்கள். அதுக்கப்புறம் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு மீட்கப்பட்டதற்கு அடையாளமாக தேவனுடைய சுத்திகரிப்பை ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தில் தோய்த்து வெளுத்தோம் என்பதற்கு அடையாளமாக ஆண்டவர் கொடுத்த வெண்விஸ்திரத்தை கல்யாண ஆடையாக தரித்து கொண்டு கைகளில் குருத்தோலை, கொண்டாட்டத்திற்கு சின்னமான குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர் மகாசத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தில் மேல் விட்டிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். 11 பாருங்கள், யாவரும் சிங்காசனத்திற்கு முன்பாக, தூதர்களும் மூப்பர்களையும் 4 ஜீவன்களையும் சூழ நின்று சிங்காசனத்திற்கு முன்பாக முகங்குப்புற விழுந்து தேவனை தொழுது கொண்டு, எப்படி தொழுது கொண்டாங்களாம்? ஆமேன், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக. தேவனுக்கு எதை கொடுக்கணுமா? ஞானமும் உடையது ஆண்டவரே, ஸ்தோத்திரமும் உடையது, கனமும் உடையது, வல்லமையும் உடையது, பலனும் உடையது, எல்லாமும் உடையது. எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு கொடுப்பது தான் ஆராதனை. கடைசியில் என்ன தெரியுமா? எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு அவருக்கு தகுதியாக இருக்கிறார். இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன். அப்புறம் பாட்டு தெரியலையே, எனக்கும் தான் தெரியலன்னா உங்களுக்காக தெரியும் நினைச்சேன். ஒன்றும் கொடுக்க முடியாது. சராசரங்கள் அனைத்திலும் அவ் அன்புக்கு எம்மாத்திரம். அந்த அன்புக்கு எதுவும் நிகர் அல்ல. தேவன் என்னை அன்பு கூர்ந்ததினால் தன்னையே கொடுத்தார். ஆராதனையினுடைய முதல் அம்சம் என்ன? என்னையின்றி உனக்கு வேறே தேவர்கள்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே ஆராதனை. என்பது கடைசியில் என்ன தெரியுமா? எல்லாம் அவர் மீது நான் வைத்திருக்கும் அழியாத காதல். அவருக்காக நான் எதையும் இழக்கலாம். ஒரு 10 ரூபாய் போடுறதா? இல்லை, எல்லாத்தையும் கொடுக்கலாம். பிள்ளைங்களை கேட்டால் பிள்ளைங்களுக்கு கொடுப்பேன். நீ எது கேட்டாலும் தரமாட்டேன். நம்ம நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது செய்வோம் தெரியுமா? உங்களுக்கு, எனக்கு ஒரு நண்பர், அவர் சென்னையில் இருக்கிறாரு. அவருடைய பேர் ராஜன். அவருடைய மனைவி ரொம்ப உயிருக்குயிராக நேசிக்கிறவர். சரிதானா? அந்த காலத்தில் போனஸ் கிடைச்சதுன்னா, நான் சொல்றது ஒரு 30 முன்னால் அப்பவுமே அவருக்கு 5,000 ரூபாய் போனஸ் கிடைக்குமா? நான் நினைக்கிறேன் இப்போ அது வந்து 3,00,000 பேரும் நினைக்கிறேன். அந்த போனஸ் கிடைச்சா என்ன செய்வாராம்? மாம்பழத்துக்கு போவாராம், டி நகருக்கு போவாராம். நல்லி சில்க்னு ஒரு சில்க் கடை இருக்கு, ரொம்ப பல வருஷமா இருக்குது, அங்கே இன்னும் இருக்குது அந்த கடை. வெளிநாட்டுக்காரங்க வந்தா வேற எந்த கடைக்கும் போக மாட்டான், அந்த கடைக்கு தான் போவாங்க. பட்டுன்னா நல்லி சில்க்னு சொல்லுவாங்க. அங்கே போய் அன்னைக்கு ஒரு 5,000 ரூபாய்னா, அதில் ஒரு 4,000 ரூபாய்க்கு என்ன செய்வானா?
நல்ல ஒரு அழகான ஒரு கஞ்சிபுரம் புடவை வாங்குவாராம். வாங்கிட்டு வெளியில் வருவாராம். வெளியில் வந்தால் அவருடைய மனைவிக்கு ரொம்ப பிரியமானது அல்வா. நெல்லை லாலா கடையில் அல்வா. அது லாலானா யாருன்னு ரொம்ப வருஷமாக எனக்கு தெரியல. லாலான்னு ஒரு குடும்பம் இருந்துச்சு தான், அந்த குடும்பத்தில் உள்ளவங்க கிண்டர் அல்வா நல்லா இருந்துச்சு தான், அதுக்கு பேர் தான் லாலா மிட்டாய். இப்போ லாலா குடும்பம்லாம் காணாமல் போயிடுச்சு, இருக்கிறவெல்லாம் லாலான்னு பேர் வச்சுருக்காங்க. ஒரு கிலோ அல்வா வாங்குவாராம், ஏன்னா அவருடைய மனைவிக்கு ரொம்ப பிரியமானது முதல்ல கஞ்சிபுர புடவை, ரெண்டாவது அல்வா ரொம்ப இஷ்டம், மூணாவது அந்த அம்மாவுக்கு இஷ்டமானது நல்ல ஒரு அஞ்சு முளம் மதுரை மல்லிகை வாங்குவாராம். அந்த அம்மாவுக்கு மதுரை மல்லிகைனா உயிர். இதுக்குள்ள அந்த 5000 ரூபாய் காலியாயிருக்குமா, மிச்சத்தில் என்ன செய்வாராம், நீங்கள் டி நகரில் வெளியில் வந்தீங்கன்னா தேங்காய் மாங்காய் சுண்டல் விற்பான் வண்டியை தள்ளிக்கிட்டு. இன்றைக்கும் விற்கிறான். அதில் போய் என்ன செய்வாரோ, ஒரு 2 ரூபாய்க்கு சுண்டலை வாங்கிட்டு பஸ்ஸில் ஏறி போவாராம். எங்கே போகிறாரு, பெரம்பூருக்கு போகிறாரு. வீட்டில் போய் என்ன செய்வாராம், அந்த 3 யார்கிட்ட கொடுப்பாராம், உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டார், அவருடைய மனைவிட்ட கொடுப்பார். கொடுக்கும்போது என்ன செய்கிறாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? இந்த கதையை சொல்லும்போது ஒரு எச்சரிப்பாக ஒரு வார்த்தையை நான் சொல்லுவேன். கடைசியில் பிரசங்கத்தை கேட்டதை மறந்துட்டு வீட்டில் போய் புருஷன்ட்ட சண்டை போட்டுறாதீங்க. உன்னை கல்யாணம் பண்ணி என்னத்தையா நான் கண்டேன், அல்வாவை பார்த்தது உண்டா, மல்லிகைப்பூ பார்த்தது உண்டா, கஞ்சிபுரத்தை தான் பார்த்தது உண்டான்னு சண்டை போட்டுறாதீங்க. நான் சொன்னது பி ராஜன் ஒரு தேவனுடைய மனுஷன், அவருடைய மனைவிக்கு அவர் செய்த அன்பின் பரிவர்த்தனையை சொன்னேன். அவர் என்ன சொல்கிறார் மனைவிட்ட சொல்லுங்கள், உங்களை பார்த்தா நான் கேள்வி கேட்கணும். குழந்தை மடியில் இருக்கவங்க சொல்லலாமே, என்ன சொல்கிறாரு மனைவிட்ட, ஒப்புறான சத்தியமா உன்னை நான் நேசிக்கிறேன் டி அப்படின்றார். சொல்கிறாரா, அன்பு என்ன செய்யும், அன்புக்காக எதையும் இழக்க கொடுக்கும். ஆராதனையே என்னது, கடைசியில் அது அன்பு தான். நம்ம செய்கிற ஆராதனையில் இது இருக்குதா, இன்னும் கையை காலை உதச்சிக்கிட்டு இருக்கணுமான்னு யோசித்து பாருங்கள். ஆண்டவரை காக்கா பிடிக்கிறதுக்காக அவருடைய பேரெல்லாம் சொன்னால் ஏமாந்துட மாட்டார். A God will not be carried away by our human flattery. Flattery na theriyuma, poyya vanjanaya pogalrathu. Pennu venum endral yemandu polam, aandur yemara mattaar. You cannot flatter God. Avaridathil vanja pogalchi selladu. Kadaisil avar edirpaarpadenna unmayana anbe edirpaakkira. Jo manlama oru nodi maathram kodumanal mulangal padiduma. இதுவரைக்கும் நான் செய்த ஆராதனை எப்படிப்பட்டது, தேவன் விரும்புகிற ஆராதனை எப்படிப்பட்டது, என் ஜீவகாலம் எல்லாம் என் வாழ்க்கையே அவருக்கு அன்பின் பரிவர்த்தனையாக இருக்க, அன்பின் ஆராதனையாக இருக்க. அவர்தான் எனக்கு மிகச்சிறந்தவர், அவரோடு இருக்கும் உறவே மிகச்சிறந்த உறவு, அவரை போற்றுவதிலே எனக்கு ஒரு தனி சுகம், அவரை வாழ்த்துவதில் எனக்கு ஒரு தனி இன்பம். இதுதான் நான் செய்கின்ற புத்தியுள்ள ஆராதனை. அவருக்கு என்னையே சமூலமாய் அர்ப்பணித்து வல்லமை கனம் மகிமை பெயர் புகழ்ச்சி எல்லாவற்றையும் நீர் ஒருவரே பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராக இருக்கிறீர் என்று சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொள்ளும் அந்த நிகரற்ற ஆராதனையின் அம்சங்களை எனக்கு தார சுவாமி. நல்ல ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். குறிப்பாக எங்கள் குடும்பத்து குழந்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இவர்கள் ஓங்கி வளரட்டும், சித்தனம் தீர்த்த மூளை கல்லை போல அவர்கள் சோபிக்கட்டும். ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அவர்கள் விருத்தி அடையட்டும். பெற்றோருக்கு அவர்கள் புகழ் சேர்க்கட்டும். திருச்சபையின் நாயகருக்கு அவர்கள் மகிமை சேர்க்கட்டும். எங்கள் சபை இந்த தலைமுறையினரால் எழுந்து கட்டப்படட்டும். முழு தூத்துக்குடியையும் கர்த்தரை அறிகிற அறிவின் வாசனையினால் நிரப்புவதற்கு எங்கள் பிள்ளைகளை நீர் வளமாய் ஆசீர்வதியும். சுகம் பலன் ஜீவன் தீர்க்காயுசு எல்லாவற்றையும் அவர்களுக்கு தாரும். விசேஷமாய் பிள்ளை பேறு இல்லாமல் தவிக்கும் குடும்பத்தினருக்காக நாங்கள் ஏக்கத்தோடு ஜெபிக்கிறோம். அன்னாளை விசாரித்தவர் இவருடைய கண்ணீரை துடைக்கும்படி கேட்கிறோம். உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உமது ஆளுமைக்கும் உமது அதிகாரத்துக்கும் உமது ஆசீர்வாதத்துக்கும் எங்கள் சபைகளின் குழந்தைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
பனி பொழிகிறது, மெய் சிலிர்க்கிறது, நெஞ்சில் ஆனந்த மத்தாப்பு தெரிக்கிறது. பனி பொழிகிறது, மெய் சிலிர்க்கிறது, நெஞ்சில் ஆனந்த மத்தாப்பு தெரிக்கிறது. பிடிக்கும் மார்கழி பூபாலம் பாடுது, பிடிக்கும் மார்கழி பூபாலம் பாடுது, கிறிஸ்மஸ் சொல்லாமல் சொல்கிறது. கிறிஸ்து ஜனரம் சொன்னாலும் இனிக்கிறது. தூதருக்கிணையாய் பாடுங்கள், சுந்தர தமிழாய் போற்றுங்கள். பனி பொழிகிறது, மெய் சிலிர்க்கிறது, நெஞ்சில் ஆனந்த மத்தாப்பு தெரிக்கிறது. பனி பொழிகிறது, மெய் சிலிர்க்கிறது, நெஞ்சில் ஆனந்த மத்தாப்பு தெரிக்கிறது.